குமரி கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த மூன்று தினங்களுக்கு தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்துள்ளார் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி தென்காசி சேலம் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் திருநெல்வேலி ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டங்களில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு கனமழை தொடரும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு நகரின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் இந்நிலையில் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி தஞ்சாவூர் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் இன்று காலை முதலே கனமழை பெய்து வருகிறது இதனால் தாழ்வான பகுதிகளிலும் சாலைகளிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது கனமழை காரணமாக தஞ்சாவூரில் பல்வேறு பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக கடைகளின் வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளது தீபாவளி பண்டிகையையொட்டி விற்பனை இறுதிக்கட்டத்தில் உள்ள நிலையில் கனமழை பெய்து வருவதால் வியாபாரிகளும் பொதுமக்களும் பெரும் சமத்துக்கு உள்ளாகியுள்ளனா்